இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளின் காலை தியானத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே தன்னுடைய மாறாத கிருபையினாலே ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலும் தொடர்ந்து அநேக சபைகள் மீண்டுமாக திறக்கப்பட்டு தேவனை ஒன்று கூட்டி ஆராதிக்கும் அந்த உன்னதமான நேரம் மீண்டுமாக நம் தேசமெங்கிலும் வர வேண்டும். ஒரு சில இடங்களிலே வரவில்லை ஆனாலும் தேவன் அந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த நாளிலும் நாம் சத்தியத்தை நாம் வாசித்து அதற்கு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டு வருகிற காரியம் மாறாத கர்த்தர். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருப்பது நம் தேவன் ஆளுகையிலே மாறாதவராக இருக்கிறார். இதை குறித்த வேத சத்தியங்களின் மற்றும் நாம் இந்த நாட்களிலே வாசிக்கிறோம். முதலாவதாக மாறாத ஆளுகைக்கான ஒரு மூன்று சாட்சி உள்ள வார்த்தைகளை நான் மூன்று பேர் அந்த சாட்சியை சொல்லுவதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 6:25-26 தரியு ராஜா சொல்வதாக இருக்கிறது. ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகப்படுவது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவன் முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும் என்பதாக அவர் தெளிவாக. புறஜாதி தேசத்தில் இருந்தவன் தானியேலினுடைய வாழ்க்கை அவன் சிங்கக்கெதிரிலிருந்து தப்பித்து வந்த பிறகு அவன் சொல்லும் ஒரு காரியம், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் கர்த்தர், அவருடைய ராஜ்யம் அறியாது, அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவு பரியந்தம் இருக்கும், அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறார். தொடர்ந்து இன்னும் ஒரு சாட்சியை நாம் வாசிக்கலாம். தானியேல் 4:3 தானியேல் சொல்வதாக பார்க்கிறோம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வடமையமாயிருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று வாசிக்கிறோம். ஆக சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்வது, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று பார்க்கிறோம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இதேதான் சங்கீதக்காரனும் சொல்கிறான், தானியேலும் சொல்கிறான். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அவர் மாறாத ஒரு கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று நாம் மூன்று பேர் சொன்ன கருத்தை நாம் வாசித்தோம். தொடர்ந்து அடுத்த ஒரு குறிப்புகளாக நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆளுகைக்குள்ள கர்த்தரை குறித்த தீர்க்க தரிசன வசனங்கள் மூன்று வாசிக்கிறோம். அதுல ஒன்று வீலையம் சொன்னது, யாக்கோபில் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் என்று என்னாகமம் 24:19 சொல்லப்படுது. அதே இதுதான் மத்தேயு 2:6 சொல்கிறது, யூதேயா தேசத்தில் பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து பரப்புவார் என்று தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நம் கர்த்தர் தேவாதி தேவன், ஆளுகை செய்யும் பிரபு, ஆளுகை செய்யும் ஒரு ராஜா என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 15:12 கூட அதே வசனத்தை தான் சொல்லுவோம். மேலும் ஈசாயி பேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமான ஒருவர், புறஜாதியாரை ஆளுகிறவர், இஸ்ரவேலை ஆளுகிறவர், யாக்கோபிலிருந்து தோன்றி ஒருவர் ஆளுகை செய்வார், அவருடைய ஆளுகை முடிவு பெரியந்த நிலைத்த புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறான் என்று பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதுவதை காணலாம். ஆக மூன்று பேருடைய சாட்சியை நாம் பார்த்தோம், மூன்று தீர்க்க தரிசன வசனங்களையும் பார்த்தோம். இவர்களெல்லாம் சொல்லும் ஒட்டுமொத்த கருத்து என்ன? அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் ஆளுகையில் மாறாதவராக இருக்கிறார், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அஸ்திபாரமிடுகையில் இருந்து இன்று வரை அவர் தொடர்ந்து ஆளுகையில் மாறாத ஒரு கர்த்தராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் அவருடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை அதற்காக நான் வாசிக்கிறேன். முதலாவதாக 1:29 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகின்றவர்,
आलुग्रे कर सत्व वलमें संगीत नूती मूणु कतर वान सिंहासन स्थापित राजरीक सर्वत आलुग्रीलाजरीक सर्वत आसनम इन ना वसन वासी मीन पिता देवन कर्तवे पलवो देव देवरी प्रजाद राज्य देवरी जाद राज्य आलुग्र कतर जाद राज्य कर वराक्रम राज्य वसन जाति सरी सम अवर आंकर इन आलुगे पार्क्रेसोन मलयेम संगीत समुद्री अटकी अयरवासी पड़ी आना कर विरा अले अटक सगरिया आलुगमी भूमि मुाद आलुग्रवर सर्वत आलुग्रवर इलुग्रवर पड़ी आना इनकी डेट नम रो मुख्य आलुगे पणि वेले संगीत नूती मूल नाम पार्टी आलुगे कीले सर एल क्रिया उन्न सकलमेंोत्री संगीत आलुगे कील संगीत ना वासी संगीत वासी कटोरीपो संगीत वासीकलूट वासी वसन वासी आलुगे मारा कम आलुगे अंत मूं संगीत आरमिकीक पत्र आरमिक संगीत नाम मून संगीत आरमिका संगीत मून संगीत संगीत मूं मारे आरमीक आलुगे कतर राजरीक आरमिक
அதுல முதல் சங்கீதம் 99 அவர் சர்வத்தையும் கிங் ஆஃப் யூனிவர்ஸ் எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தர் என்று அதை குறித்து அதுல ஒரு 5 வசனம் இருக்கு. சங்கீதம் 97 எதை சொல்கிறது, அவர் பூமியை ஆளுகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 99, அவர் பரிசுத்த கர்த்தர் ராஜா, எல்லாம் ராஜா தான், அவர் ராஜா ராஜாதி ராஜா, அவர் சகல சர்வத்தையும் ஆளுகிற ராஜா, பூமியை ஆளுகிற ராஜா, அந்த ராஜா பரிசுத்தம் பரிசுத்தமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தொனியில சங்கீதங்களை வாசித்து நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆளுகைக்குள்ள ஒரு கர்த்தர், ஒரு ராஜாவிடம் நாம் எப்படி போக வேண்டும், நம்முடைய பிசிக்கல் பாடி பொசிஷன் இருந்தாலும் சரி, நம்முடைய அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி ஒழுங்கும் பிரபமாக வேதத்தோடு நாம் அவர்கள் சிறப்பு கடவுளுடைய வார்த்தையை கையில் வைத்துக் கொண்டே அவரை தோற்றிக்க வேண்டும். அதுதான் இந்த காலை தியானத்தினுடைய முக்கியமான ஒரு எண்ணம். இப்பொழுது முதல் சங்கீதத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 99, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஆரம்பிக்கிற சங்கீதம். இதுல 3 குறிப்புகளே அவர் சொல்கிறார். த கிங் ஆஃப் யூனிவர்ஸ், அவர் ஒண்ணு வந்து மகிமையான ஆளுகையை குறித்து சொல்கிறார். அதுல அந்த முதல் வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், இஸ் தி லார்ட் ஆஃப் ரெயின், தி க்ளோரியஸ். ரெண்டாவது, தி லார்ட் ரெயின், தி பவர்ஃபுல். அவர் அதே வசனத்தின் அர்த்தப்படி கர்த்தர் பராம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார், அவர்களால் உச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறார். உங்கள் உங்கள் பகுதிகளிலே நீங்க இந்த வார்த்தை நீங்க வாசித்து வாசிக்கும் பொழுதே அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதற்காக தான் இது ஒரு செய்தி என்று கூட நீங்க நினைக்க வேண்டாம். ரெண்டாவது, அவர் மாட்சிமையான ஆளுகையை குறித்து அவர் சொல்கிறார், சர்வத்தையும் ஆளுகிறவங்க, சர்வத்தையும் ஆளுகிற கர்த்தர், மாட்சிமையான ஆளுகை. The Lord reign eternal. இரண்டாவது வசனம், ஒரு சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாக. அவருக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது, பூர்வ முதல் எட்டானது. அடுத்தது, லார்ட் ரெயின் ட்ரையம்ஃபேட்லி, ஒரு ஆரவாரத்தோடு அவர் ஆளுகை செய்கிறவர். கர்த்தாவே நதிகள் எழுங்கின, நதிகள் இறைச்சலிட்டு எழுங்கின, நதிகள் அலைத்திரண்டு எழுங்கின, திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளார். இதெல்லாம் காட்டிலும், அவருடைய படைப்பு சிருஷ்டி எல்லாத்தையும் காட்டிலும், வல்லமையுள்ள கர்த்தர், ராஜரிகம் பண்ற கர்த்தர் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, மாசற்ற ஒரு ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறார். சர்வத்தை எல்லா கோள்களும், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பூமி அது மட்டும் இல்ல, எல்லா சௌரிய சந்திரன் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தரை குறித்து தான் சங்கீதம் 99 சொல்லுகிறது. அதுல மாசற்ற ஆளுகை, தி லார்ட் ரெயின்ஸ் தி ட்ரூத் அண்ட் தி ஹோலினஸ், என்ன சொல்லப்படுகிறது, சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவை, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த சங்கீதத்தின் 3 கருத்துக்களை நாம் வாசிக்கிறோம். சுப்பீரியாரிட்டி ஆஃப் தி லார்ட் ரெயின், அவர் ராஜரிகம் பண்ணுகிறவர், ஆளுகையிலே மாறாத கர்த்தர், அவர் மகிமையாக ஆண்டு கொண்டிருக்கிறார், அவருடைய ஆளுகையிலே மாட்சிமை இருக்கிறது, அவருடைய ஆளுகையிலே மாசற்ற தன்மை இருக்கிறது, அவர் மாறாத கர்த்தர், அவர் பூமி உருவாக்கும் முன்பு இவைகளை எல்லாம் எப்படி ஆண்டு கொண்டாரோ அதே ஆளுகையை இன்றும் மாறாத ஆண்டவராக ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த சங்கீதத்தின் அர்த்தம். தொடர்ந்து அடுத்ததுக்கு நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டியது, அவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். சங்கீதம் 97 நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், இதை நான் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். அடுத்த பக்கம்தான் சங்கீதம் 93, அவர் பூமியை ஆளுகிற ராஜா என்று பார்க்கிறோம். அவர் பூமியை ஆளும் பொழுது 3 காரியங்கள், பை ஜாய்ஃபுல், இந்த பூமி எல்லாமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், கடவுளுடைய ஜனங்கள் எல்லா ஜனங்களும் அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்பதாக இருக்கிறது. இப்போ என்னோடு சேர்ந்து நீ வாசியுங்கள் முதல் 6 வசனம். இதை அப்படி ஸ்தோத்தரிப்பதற்காக நான் வாசிப்பேன், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கிறது, மேகமும் மந்தாரமும் சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்னி அவர் முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டாந்தது, கர்த்தரின் பிரசனத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல் உயிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலே உருகி போயிற்று, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அதன் மகிமையை காண்கிறார்கள். இது எர்த்து, எர்த்தி ஜாய், நம்ம இருக்கிற பூமி
அதுலதான் ஆண்டவருடைய பிரச்சனத்தை ஒவ்வொருத்தரும் உணர, எல்லாருமே இது விசுவாசமும் இல்லாதவர்களும் உணர, ஜனங்கள் அவருடைய பிரச்சனத்தை உணர. எப்படியா? அவருடைய பிரச்சனத்தினால் பர்வதங்கள் உழுகிறது, பூமியுடைய அவர் இயற்கை தீவுகள் மகிழ கடவுள் மேகம் அவரை முடங்கிறது. இந்த இயற்கையின் மாற்றங்களை வைத்து எல்லாரும் சொல்றாங்க, இதுதான் ஒரு கடவுள் பெற்றார், எல்லாரும் அவருடைய மகிமையை காணும் ஒரு அளவிற்கு இருக்கிறது. இரண்டாவதாக பகுதி, மூன்று பகுதியில இரண்டாவது பகுதி, லெட் த பீப்புள் பி ஜாய்ஃபுல் சொல்கிறார். இது ஒருவேளை கடவுளை வணங்காத ஜனங்களும் அவரை கண்டு மகிமையோட ஃபால்ஸ் இல்ல, அவங்களுக்குள்ள ஐயோ இந்த கடவுள் இவ்வளவு நாள் நம்ம வணங்காம விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி. 7:8-9 சொருபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமைப்பாடு யாவரும் வெட்கப்பட்டு போவார். அவர் இல்லைன்னா நீங்க தான் ஆண்டவரே வழிநடத்துனீங்களா, நாங்க இந்த தெய்வத்தை வணங்கிட்டோம், நீங்க 7 இடத்துக்கு நீங்க ஜோம் பண்ணீங்க, நம்ம போனவங்க எல்லாம் ஒரு நாள் வெட்கப்படுவோம் அப்படின்னு சொல்லப்படுவோம். எல்லாரும் வெட்கப்பட்டு போறாங்க. தேவர்களே நீங்க எல்லாரும் அவரை தொழுது வந்து அவங்க எல்லாரும் அவரை மட்டும்தான் தொழுது கொள்ளவேன். சியோன் கேட்டு மகிழ்ந்தது, கத்தாவே இந்த நியாய தீர்ப்பு நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கழித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 9வது வசனம் சொல்கிறது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கத்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவரை, எல்லா தேவர்களிலும் நீரே உயர்ந்தவர், துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு வைக்கிறீர். இது வந்து த ஃபால்ஸ் காடை வணங்குறவங்க கூட பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய எல்லாரும் பீப்புள் அதை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர், அவர் ஆளுகிற கர்த்தர், நம்ம சாதாரணமா நம்ம உயிரக்கூடாது. அதே நேரத்துல கடைசியில அவருடைய ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது, அவரோடு விசுவாசம்ல நீங்களும் நானும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அடுத்த 2 வசனங்களிலே பாருங்கள். த ப்ரொடெக்ஷன் அண்ட் ஜாயில 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம். ஹிஸ் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் ப்ரொடெக்ஷன், அவருடைய ஜனங்கள் எப்படி அவரை அவருடைய பாதுகாப்பு குறித்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்பட்டு துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கத்தரில் அன்பு கூறுகிறவர்களே என்ன ஆரம்பிப்பார், எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம். கத்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை விட்டு விடுங்கள், அவர் தம்முடைய பசுத்தவன் ஆத்மாக்களை காப்பாற்றுகிறார். நேர் ஆத்மா முடுங்கி முடங்கி இன்னாண்டவரை உள்ளே சேரும், எங்களுக்கு என்ன குறைகிறது, நாங்க ஏன் இறந்து போயிட்டோம், எங்க வீட்டுல ஏன் மரணம் இருக்கிறவங்க, அவருடைய ஆத்மாக்களை எல்லாம் காப்பாற்றி மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஏனென்றால் ஆளுகை அவருடைய கருத்தில் இருக்கிறது, நம்ம ஆளுகையை மாற்ற முடியாது. ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட மாதிரி இந்த ஆண்டவர் சரியில்லை அடுத்த ஆண்டவர்கிட்ட போலாம், ஒண்ணும் முடியாது. ஆனால் தொய்ந்து போன சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவர் நம்முடைய ஆத்மாக்களை காப்பாற்றுகிறார், அவருடைய ஜனங்கள் சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்கள். அதுதான் 11:12, நீதிமானுக்காக வெளிச்சமும் செமையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. 12வது வசனம், நீதிமான்களை கத்தருக்கு மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுகிறது. நீங்கள் மீண்டுமாக அவர் ஆளுகையில் மாறாதவர் என்று இந்த நாளில் தியானிக்கும் பொழுது 93வது சங்கீதம் 97வது சங்கீதம் மீண்டும் கூட ஒரு தடவை வீட்டுல இருக்கும் பொழுது அதை ஸ்தோத்தரிப்பதற்காக, ஏன்னா அவர் ஆளுகைக்குள் இருக்கிற எல்லாருமே அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி. நேரம் ஆகிவிட்டது, இன்னும் ஒரே ஒரு சங்கீதத்தை நாம் இதே மாதிரி வாசிக்கலாம். அவருடைய ராஜரீகம் 97வது சங்கீதத்துல பூமி சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவரை நேசித்து அவருடைய விசுவாச கூட்டத்தார் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத தான் நாம் வாசிக்கலாம். அடுத்தது 99வது சங்கீதத்துல அவருடைய ஆளுகை கொடுத்து இந்த காடுகளை நாம் வாசித்து முடிக்கலாம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கத்தர் ராஜரீகம் பண்ணி அந்த கிங் ஆஃப் ஹோலி பரிசுத்தம் உள்ள கத்தர் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 99 எடுத்து வச்சுக்கலாம். இதுல ஒரு 9 வசனங்கள், இதுலயும் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன் ஹிஸ் கிரேட்னஸ், அடுத்தது குட்னஸ், கிரேஸ்னஸ்னு வரும். அதனால அவருடைய மகத்துவம், அவருடைய மகத்துவம் இதை வாசிக்கும் பொழுது அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர் என்பதை நான் வாசிக்கிறோம். அதுல முதல் வசனம், ஒரு கேருபீன்கள் மத்தியில் வெற்றிக்கிறார் என்று வாசிக்கிறோம். இட் இஸ் ஏஞ்சலிக் பீயிங், எல்லா அவருடைய கிரியைகளும் அவரை அவருடைய மகத்துவத்தை ராஜரீகம் பண்ணுகிற கத்தரை வாழ்த்த வேண்டும், துதிக்க வேண்டும். கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக என்று சங்கீதம் எழுதப்படுகிறது. இன்னொன்று, இட் ஹேஸ் அ ஹோம் பேஸ்டர், கத்தர் சியோ நிலை பெரியவர், எல்லாரும் வாசிக்கலாம், கத்தர் சியோ நிலை பெரியவர், எல்லா ஜனங்கள் மேலும் இருந்தவர்.
அடுத்து அவருடைய பரிசுத்தத்தை சொல்கிறது, மகத்துவமும் பரிசு பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஆக அவருடைய கிரேட்னஸ் குறித்து அவர் சொல்கிறார் மூன்று வசனம். மீண்டுமாக இந்த மூன்று வசனத்தை நான் வாசித்து அவர்கள் ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து என்னோட வாசிங்கள், வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளும். மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் அஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபெண்கள் மத்தியில் நின்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனிலே பெரியவர், எல்லா ஜனங்களிலும் இருந்தவர், மகத்துவமும் பயங்கரமான நாமத்தை அவர் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. அவருடைய மகிமையான அந்த பரிசுத்த ராஜா, த கிங், மத்த ராஜா மாதிரி கிடையாது, த கிங் ஆஃப் ஹோலி, கிரேட்னஸை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்து அவருடைய நன்மையான காரியங்களை நான்காம் வசனம், ஐந்தாவது வசனம், ஆறாவது வசனம் சொல்லுகிறது. அதுல என்ன சொல்லப்படுகிறது? நாலாவது வசனம், அவர் நீதியுள் அவர் அன்பும் நீதியும் உள்ள கர்த்தர் என்று இதில் சொல்லப்படுகிறது. அவருடைய அரசாட்சியில் அன்பும் நீதியும் இருக்கிறது. நாலாவது வசனம், ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிற கர்த்தர், நீர் யாக்கோபிலே நியாயமும் நீதியும் செய்கிறேன். அது அப்படியே அடுத்தது பூமிக்கு அதை சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். இனியும் பரிசுத்தம் பரிசுத்தம்னா வந்திருப்பாரு, ஆளுகளை மாறாத கர்த்தர், பரிசுத்தம் உள்ளவர் என்பதை சிந்திக்க வேண்டும். அடுத்தது ஹிஸ்டாரிக் பிரசன்ஸ், அவர் சொல்லி நினைப்பூட்டு நம்மளை துதிக்க வைக்கிறார். ஆறாவது வசனம் எல்லாரும் வாசிக்கலாம், அவருடைய ஆசாரியர் மோசையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்கள் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் என்று சொல்லப்படுகிறது. ஆக அவருடைய நன்மையான காரியங்கள், அவர் நீதியான ராஜா, பரிசுத்தம் உள்ள ராஜா, அதே நேரத்தில் அவர் அவருடைய பாதப்படியிலே நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக உள்ள மூன்று வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன் திஸ் கிரேஸ், அவருடைய கிருபையை குறித்து சொல்லப்படுகிறது. ஏழாவது வசனம் பார்த்தீங்கன்னா, பர்சனலா அவர் ஒவ்வொருவரோடும் பேசுகிற கர்த்தர் என்று நாம் பார்ப்போம். ஏழாவது வசனம், மேக ஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோட பேசினார், அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களை அவர் தங்கள் கொடுத்த கட்டளை கை கொண்டார்கள். மேக ஸ்தம்பத்தில் இருந்து மனிதனோடு பேசின ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு ராஜா, அவர் இன்றும் தன்னுடைய சாட்சி கட்டளைகளை எதன் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்? வேதத்தின் மூலமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு ஜனங்களோடு மேகஸ்தம்பத்தோடு பேசி கற்பனைகளை கொடுத்து கட்டளைகளை கொடுத்தார். அதே கர்த்தர் இன்றைக்கும் அதே நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் வேதத்தோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் ஏழாவது வசனம், மேகஸ்தம்பத்திலிருந்து அவரோட பேசின கர்த்தர், அவர் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எட்டாவது வசனம், அவருடைய கிருபையை குறித்து மீண்டாக சொல்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவை நீர் அவருக்கு உத்தரவர்கள், நீர் அவர் கிரியில் நிமித்தம் நீதியை சரிப்பட்டின போதிலும் அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறது. அவருடைய மன்னிப்பை குறித்து இதை சொல்லப்படுகிறது. அவர் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்வார். அவர் எப்படி மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார்? அவர் நினைச்சார்னா அவர் நம்மளை அழித்து போட்டு விடலாம், ஆனால் அவர் இணை பொழுது கைவிட்டேன், ஆனால் நீதி இறக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசி வசனம் ஒன்பதாவது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், இதிலே பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் நேரம், த கிங், ஹி இஸ் அ ஹோலி கிங். ஆக அவருடைய ராஜரீகம், ராஜா பரிசுத்தம் உள்ள ராஜா என்று வாசித்தோம். அவருடைய சிறப்பு, அவருடைய நன்மையான காரியங்கள், அவருடைய கிருபையான காரியங்களை குறித்து நாம் இந்த சங்கீதத்தில் வாசித்தோம். இந்த ராஜாவை தான் இந்த கால வேளையில் ஆளுகையில் மாறாதவரை நாம் துதிக்க வேண்டும். அவர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியும். ஆக ஆளுகிற கர்த்தர் மாறாத கர்த்தர், அவரைக்கு நாம் செய்ய வேண்டியது அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த சங்கீதக்காரன் அழகாக முடிக்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நாம் ஜபத்தோடு இந்த காலை தியானத்தை நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர், எல்லாரும் ஜெபிக்கலாம், அவர் யூனிவர்ஸ் அதாவது சகல சர்வத்தையும் ஆளுகிற கர்த்தர், அவர் பூமியை உண்டாக்கும் முன்பே அவர் இருக்கிறார், அவர் என்றும் மாறாத கர்த்தராக இருக்கிறார், மீண்டும் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார், அரசாட்சி செய்வார், அவருக்கு முடிவும்
அவருக்கு துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அவர் ஆதியும் அந்தமுமான கர்த்தர். அவருடைய ஆளுகை கீழாக தான் நீங்களும் இருக்கிறோம். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமியை நியாயத்திருக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர். அவர் ராஜாதி ராஜா, பூமிக்கு ராஜா. அடுத்தது ராஜரீகம் பண்ணுகிறார் என்று நாம் கடைசியாக தியானித்தது அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். ஆண்டவர் அந்த சங்கீதத்தில் மீண்டும் வாசிக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அவரை ஆராதிக்கிறோம். ராஜாவின் முன்பதாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உடல் பாவனை எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டே நாம் ஸ்தோத்தரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த காலை ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி நாம் சொல்லி முடிக்கலாம். ஆண்டவர் அந்த கிருபையை நம்ம மனமகிழ்ச்சி ஓய்வு நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் தர, ராஜாதி ராஜாவை வாழ்நாள் எல்லாம் துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை தருவோம். தேங்க்யூ அண்ணா. இந்த வேலை கூட நம் தேவன் கர்த்தர் ஆளுகை செய்கிறன்ற செய்தி கூட நம்ம கேட்டோம். இந்த வேலை கூட நம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிறீங்க பரலோக பிதாவே. அப்ப அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்கும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா கர்த்தாவே கண்ணு தூரம் கிருபை புதற்பதற்கும் நமக்கு நன்றி. இந்த நாள்ல கூட கர்த்தாவே அப்பா எங்களை கர்த்தாவே ஆராதிப்பதற்கு ஆளுகை செய்கிறீர் என்று கர்த்தாவே இந்த வசனங்களை கேட்பதற்கு அப்பனை கொடுத்த கிருபிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.